யூடியூபில் நெகட்டிவ் விமர்சனங்களால் ஓடாத சினிமாக்களின் எண்ணிக்கை தமிழ் சினிமாவில் அதிகரித்து கொண்டே வரும் நிலையில் இந்த விவகாரம் நீதிமன்றம் வரை சென்றுள்ளது. இதன் தற்போதைய அப்டேட் என்ன என்பதை பார்க்கலாம். முன்பெல்லாம் திரை விமர்சனம் என்பது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு நிகழ்ச்சியாகவே டிவியில் ஒளிபரப்புவார்கள். அதிலும் மிகவும் பாலிஷான விமர்சனங்கள் மட்டுமே இடம்பெறும். ஆனால் இப்போது இன்டர்நெட் யுகத்தில் படம் வெளியான முதல் நாளே FDFS ரிவ்யூ என்பது மிகவும் சாதாரணமாகிவிட்டது. அவ்வாறு திரையரங்குகளில் முதல் நாள் முதல் காட்சி பார்த்துவிட்டு வெளியே வரும் ரசிகர்களிடம் கருத்து கேட்பதற்காகவே பல யூடியூப் சேனல்கள் காத்திருக்கிறார்கள். இதனால் முதல் நாளிலேயே படத்திற்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தால் அதுவே வசூலை பாதிக்கும் அளவுக்கு உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு சிறந்த உதாரணமாக கமல்ஹாசனின் இந்தியன் 2, விக்ரமின் தங்கலான், ரஜினியின் வேட்டையன், சூர்யாவின் கங்குவா போன்ற படங்களை சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இந்தியன் 2 கங்குவா போன்ற படங்களுக்கு மிக அதிகமான நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தன. ஒரு சினிமா ரசிகர் இந்த படத்தை பார்க்கலாமா என யோசித்தால் அவர்கள் கொடுத்த விமர்சனங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் என்ற அளவுக்கு இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் என எல்லா தளங்களிலும் நெகட்டிவிட்டியே பரப்பப்படுகிறது. இதனால் பொதுமக்களும் மேனிப்புலேட் செய்யப்படுகின்றனர். இது போதாது என தனிப்பட்ட முறையில் கங்குவா படத்தின் போது அந்த படத்தை தாண்டி பலரும் சூர்யா மீது இணையத்தில் தனிநபர் தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த விவகாரங்கள் அனைத்தும் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி வருவதாக எண்ணிய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு களமிறங்கியது. அதன்படி சினிமா வெளியான 3 நாட்களுக்கு யாரும் திரைப்பட விமர்சனங்களை வெளியிடக்கூடாது என்று ரிட் மனுவை அண்மையில் தாக்கல் செய்தது. இதனை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் திரைப்படங்கள் வெளியான 3 நாட்களுக்கு விமர்சனங்கள் வெளியிட தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது. அவதூறு பரப்புவது குறித்து காவல்துறையிடம் புகார் அளிக்கலாம் என்று நீதிபதி சவுந்தர் தெரிவித்துள்ளார். விமர்சனம் கருத்து சுதந்திரம் என்பதால் பொத்தாம் பொதுவாக உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்ததோடு திரைப்படங்கள் வெளியான 3 நாட்களுக்கு விமர்சனங்கள் வெளியிட தடை விதிக்க மறுப்பு தெரிவித்த நீதிபதி வழக்கு தொடர்பாக 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகள் மற்றும் யூடியூப் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார்.